சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. வாங்க வாங்க. பரத், ரொம்ப தேங்க்ஸ் மா. சரிப்பா, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லுப்பா. அம்மா, தப்பா நினைச்சுக்காதம்மா. கொஞ்சம் வெளியே நிக்கிறியா? உன்னை வச்சுக்கிட்டு பேசுறதுல எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, ஆனா இவங்களுக்கு தாம்மா சங்கடமா இருக்கும். பரத், இந்த பொண்ணோட உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஓ இல்லம்மா. அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லிருப்பா, அம்மா சரி பண்ணி கொடுக்குறேன். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. சரிப்பா, நீ பேசு, நான் வெளியில நிக்கிறேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுப்பா. சரிம்மா, நீ போ. சொல்லுங்க பரத், என்ன விஷயம்? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இவங்கள எனக்கு தெரியும், கோபி சாரோட பாட வந்தவங்க. இவங்கள யாரு? கோபியோட மூணு தங்கச்சிங்க. ஓ, வணக்கங்க. கோபி சார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்க வேண்டிய நேரத்துல என்னை காப்பாத்தினதே அவருதான். நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அவருதான். அவருக்கு ஏதாவது கைமாறு பண்ணணும்னு நினைச்சுதான் நான் இங்கே வந்தேன். ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர்மாற நடந்து போச்சு. அவரு மட்டும் இங்க இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. ஆனா அவரை இப்ப காணும். அவர் இல்லாத சூழ்நிலையில நடந்ததை சரி பண்றதுக்கு என்னால முடிஞ்சதை செய்யலாமேன்னு தான் இப்ப உங்க எல்லாரையும் வர சொன்னேன். இது பாருங்க, முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? இந்த கேள்விய எங்க அம்மா கேட்டாங்க. நான் பதில் சொல்லல. வெளிநாட்டில் இருக்கிற எங்க அப்பா ஃபோன்ல கூட கேட்டாரு, நான் பதில் சொல்லல. ட்ரீட்மெண்ட் பண்ணப்ப கூட டாக்டர் கேட்டாரு, நான் யாருக்குமே பதில் சொல்லல. இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். என்ன அடிச்சு போட்டாங்க? என்னங்க சொல்றீங்க? யாரு? உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற ராஜா. என் ஆபீஸ் மேனேஜர் ராஜா, அயோக்கிய ராஸ்கல் ராஜா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவர் எதுக்காக உங்களை அடிக்கணும்? அதான் பாத்தீங்களே ஆஸ்பத்திரியில ரோஜாவை பத்தி அவன் தப்பா பேசினதுக்காக ஆத்திரத்துல அவனை நான் அடிச்சேன். ஆனா அவன் அடியாளங்களை செட் பண்ணி என்னை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா? இல்ல. ஏன் அடிச்சது அவன் தான் தெரியும் போது அவன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ல? என்கிட்ட ஆதாரம் இல்லையே. என்னங்க பேச்சு இது? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கறவங்க எல்லாம் ஆதாரத்தோட தான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும்னு சொன்னா நாட்டுல யாருமே கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியாதுங்க. ராஜாக்கு உங்களுக்கு தானங்க பிரச்சனை. ராஜாவை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நீங்க அவமானப்படுத்துனீங்க. அந்த ஆத்திரத்துல ராஜா உங்களை ஆள் வச்சு அடிச்சான். ஆள் வச்சு அடிச்சது ராஜா தான் சொல்றதுக்கு இது ஒண்ணே போதுமேங்க. புகாருக்கு போதுமான முகாந்தாரம் இருக்குன்னு போலீஸ் அந்த புகாரை எடுத்துக்கோ. ராஜாவை கூப்பிட்டு விசாரிச்சு அரெஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க சரின்னு சொல்லுங்க. இப்போ உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் போலீஸ்ல இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாம். பிரச்சனை வேற பக்கம் திரும்பிடும். ராஜா உஷாராயிருமா? வேற ஏதாச்சும் கிரிமினல் வேலை பண்ணிருவான். அவனுக்கு போலீஸ்ல செல்வாக்கு இருக்குங்க. இல்லனா ரோஜா மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம அவங்களை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுவானா? என்னங்க சொல்றீங்க? ரோஜாவை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணது ராஜாவா? ஆமாங்க. சென்னையில மேல் அதிகாரிய பார்த்து லோக்கல் போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்து ரோஜாவை புடிச்சு உள்ள வைக்க சொன்னதே அவன்தான். ரோஜா வெளியில இருக்கிற வரைக்கும் ராஜாவால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா?
யோசிச்சு பாருங்க, அவன் அப்படி பண்ணிருக்கலன்னா ரோஜா தலைமறைவா ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க ஒளிஞ்சிருக்கலன்னா ரோஜாவுக்கு இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி ரோஜா பண்ண தப்புக்காக தான் கடவுள் இந்த தண்டனை கொடுத்துருக்கான்னு சொன்னான் பாருங்க. அதை தாங்க என்னால் தாங்க முடியல, அதனால தாங்க அவனை அடிச்சேன். நம்பவே முடியலங்க. நம்ப முடியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. உங்க வாழ்க்கை, ரோஜாவோட வாழ்க்கை, உங்க அப்பாவோட வாழ்க்கை எல்லாமே ரொம்ப டேஞ்சர்ல இருக்குங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அதை சொல்றதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். கேளுங்க. வெளிப்படையா கேக்குறேங்க, நீங்க கோபி சார லவ் பண்ணது, அவர் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மையா இல்லையா? நாளை மறுநாள் ராஜாவுக்கு உங்களுக்கு கல்யாணம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கேட்கிற இந்த கேள்வி உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும், ஆனா எனக்கு வேற வழி இல்லை. உண்மை தெரியணும்னா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, கோபி சார நீங்க லவ் பண்ணது உண்மையா? ஆமா. அப்புறம் ஏங்க அந்த பொறுமுக ராஜா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க? சூழ்நிலைங்க அந்த மாதிரி ஆகி போச்சு. என்னங்க பெரிய சூழ்நிலை? தொடலங்க சூழ்நிலை. ரோஜாவோட நிலைமை இப்ப என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுங்க, நான் தானே வந்து பாத்துட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, பொழைப்பாளானே தெரியல. இருக்கட்டும்ங்க, ஆனா அதுக்கும் ராஜாவை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ரோஜாவோட ஆசை, அதுவும் கடைசி ஆசை. அதனாலதான் அவசர அவசரமா நாளை மறுநாளே அப்பா எனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாரு. புல்ஷிட். ஏங்க, நீங்க ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் தன்னோட கடைசி ஆசைன்னு ரோஜா யார்கிட்ட சொன்னாங்க? உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல. பின்ன உங்க அப்பா கிட்ட சொன்னாங்களா? இல்ல. வேற யார்கிட்ட சொன்னாங்க? ராஜா கிட்ட. ராஜா? ராஜா கிட்ட என்னங்க? நீங்க நம்புறீங்களா? நீங்க ரோஜா ராஜா கிட்ட அப்படி சொல்லிருப்பாங்க நம்புறீங்களா? அவங்க ஏங்க அத ராஜா கிட்ட கூட்டு சொல்லணும்? நீங்க அந்த நேரம் ஆஸ்பத்திரியில இல்லையா? ராஜா மட்டும் தான் இருந்தானா? இல்லங்க, நாங்களும் அங்கதான் இருந்தோம். பின்ன கூட பிறந்த அக்கா நீங்க இருக்கீங்க, பெத்த அப்பா அவரு இருக்காரு, உங்ககிட்ட சொல்லாம ரோஜா ஏங்க அத ராஜா கிட்ட சொல்லணும்? ரோஜா அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் அப்பா ராஜா மூணு பேருமே ரோஜா கூட தான் இருந்தோம். ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க அப்புறமா எங்க போனீங்க? என்னோட கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றுவீங்களான்னு ரோஜா அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பாவால அதை தாங்கிக்க முடியலங்க. ரொம்ப உடைஞ்சு போய் பொங்கி பொங்கி அழுதுட்டாரு. நானும் தான். நாங்க ரெண்டு பேரும் அழுததை பார்த்து ரோஜா ரொம்ப எமோஷனல் ஆகி அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டோம். ராஜா உங்களை வெளியே அனுப்பிட்டான். உங்களை வெளியே அனுப்பிட்டு அவ மட்டும் உள்ள இருந்திருக்கான், அதானே? ஆமா. நாங்க இல்லாததுனால வேற வழி இல்லாம ரோஜா அந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லிருக்கா. அதாவது நீங்க ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்த அவ சொன்னதை நீங்க நம்பிட்டீங்க? ஆமா. எப்படிங்க? ஏங்க கேப்பல நெய் வடிதுன்னு சொன்னா கேப்பருக்கு புத்தி எங்க போச்சு? அவன் சொன்னது உண்மைதானான்னு சரி பார்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? நீங்க அங்கதானே இருந்தீங்க? திரும்ப ரோஜாவை பார்த்து நீ இப்படி சொன்னது உண்மைதானான்னு நேரடியா கேட்டிருக்க வேண்டியதானே? அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சுங்க. ஏன்? ரோஜா மயக்கமாயிட்டா. மயக்கமா? ஆமாங்க. மயக்கத்துல இருந்து ரோஜா முழிக்கவே இல்லையா? முழிச்சா. ஆனா அவளுக்கு பிக்ஸ் வருதுன்னு சொல்லி வெண்டிலேட்டர் வச்சிட்டாங்க, அதனால பேச முடியல, சைகை மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. தப்பா இருக்குங்க, ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப சொல்றேங்க, இது எல்லாமே ராஜாவோட பிளான். பயமா இருக்குங்க, இன்னும் என்னென்ன பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு.
என்னங்க சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, ரோஜா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அத பேசும்போது சூர்யாவும் அவங்க அப்பாவும் அங்க இல்ல, ஆனா ராஜா அங்கே இருக்கான். அதுக்கப்புறமா சூர்யாவும் அவங்க அப்பாவும் அங்க வந்து பார்க்கும்போது ரோஜா மயக்கமாயிருக்காங்க. திரும்ப ரோஜா முழிக்கும் போது அவங்களால பேச முடியல. என்ன ஒரு ஸ்கிரிப்ட் இல்ல என்னங்க, நம்புறீங்களா? நிலைமை நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. ரோஜாவோட உயிரே ஆபத்துலதான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, தன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக ராஜா தான் அப்படி எல்லாம் பண்றான். ரோஜா பேச முடியாத நிலையில இருக்கிறதுக்கு காரணமே ராஜா தான். எப்படிங்க சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். அவன் நல்லவனா இருந்திருந்தானா, அவன் நோக்கம் நல்ல நோக்கமா இருந்திருந்தா, ரோஜா உண்மையிலேயே அவங்கிட்ட அப்படி சொல்லியிருந்தா, அவன் என்னங்க பண்ணிருக்கணும்? ரோஜாவுக்கு சுயநனவு வரட்டும், அவன் நல்லபடியா எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோன்னு தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு உடனே கல்யாணத்தை வை, நாளை மறுநாள் ஏன் அவசரப்படுத்தணும்? ரோஜாவோட நிலைமை மோசமா இருக்கு, அவ பொழைப்பாளா இல்லையான்னு தெரியாதனால அப்படி சொல்லிருக்கலாம்ல. அப்படின்னு யாருங்க சொன்னாங்க? டாக்டரா? ரோஜா பொழைக்க மாட்டாங்கன்னு சொன்னது யாரு? அதே சொன்னது ராஜா தானே? ஏங்க, அவன் சொன்னதை நீங்க சரி பார்த்தீங்களா? டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? ரோஜாவோட நிலைமை என்னன்னு கேட்டீங்களா? என்னதாங்க பண்ணீங்க, ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கிட்டு மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்களா? இல்லங்க, அன்னைக்கு டாக்டர் இல்ல, இது கான்ஃபரன்ஸ்னு போயிட்டாரு. அடுத்த டாக்டர் கேட்க வேண்டியதானே? என்னங்க நீங்க, அந்த ஆஸ்பத்திரியில அவர் ஒருத்தர் தான் டாக்டரா, வேற யாருமே இல்லையா? ஏங்க, எதை கேட்டாலும் ராஜா தான் சொன்னா, ராஜா தான் சொன்னா நாங்க நம்புறோம்னா, ஏங்க நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சொந்தமா அறிவே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படி என்னங்க அவசரம்? அவன் அவனோட காரியத்துக்காக அவசரப்படுறான், உங்க அப்பா எதுக்காக அவசரப்படுறாரு? இவனை விட்டா வேற யாரும் உங்களை கட்டிக்க மாட்டாங்களா? நீங்க என்ன அவ்வளவு மோசமா இருக்கீங்களா? சாரிங்க, ஹர்ஷா பேசுற நினைக்காதீங்க, எனக்கு டென்ஷனா இருக்குங்க. ஐயோ, கே ராஸ்கல், தான் வேலை நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் விடுங்க, ரோஜா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, ராஜாவை அவங்க காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணாங்க. அவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான தப்பு தான், அதெல்லாம் விடுங்க. அவ்வளோ தூரம் போன ரோஜா, ராஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்களா? அவ்வளோ தூரம் போன ரோஜா, ராஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்களா? நீங்க சொல்றது சரிதான், ஆனா நடந்த விபரீதங்களுக்கு பிறகு ஒருவேளை அவளோட மனசு மாறிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா ரோஜாவுக்கு சூர்யா கோபி சார காதலிக்கிற விஷயம் தெரியும். உங்க எல்லாருக்கும் இது தெரியறதுக்கு முன்னாடி ரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரியும். சூர்யா கோபி சார தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுக்காக ஏகப்பட்ட சதி திட்டங்களை தீட்டினாங்க, அதுதான் உங்களுக்கே தெரியுமே. கோபி சாரையும் சூர்யாவையும் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலே தனியா சந்திக்க வச்சு டிராமா ஆளுங்களை செட் பண்ணாங்களே, எதுக்காக? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே? தன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக ரோஜா எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அக்காவோட வாழ்க்கைய அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா சண்டை போட்டப்ப கூட சூர்யாவும் கோபி சாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. தனக்கு ராஜா கிடைக்கலன்னு கூட பரவாயில்ல, சூர்யாவுக்கு கோபி சார் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த எண்ணத்தை கடைசி வரைக்கும் அவங்க மாத்திக்கவே இல்லை. அதை என்னால நிரூபிக்க முடியும், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, பாக்குறீங்களா? ஏங்க, அந்த பேக்கெட்டு கொஞ்சம் போங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஷிப்ல என் மொபைல் எடுங்க. ஆன் பண்ணுங்க. ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா ரோஜான ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுல கடைசியா ஒரு கால் ரெக்கார்டிங் இருக்கும். ஆமா, ரோஜாவோட வாழ்க்கையில ஒரு மோசமான சம்பவம் நடந்த அதே நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
அதை பிளே பண்ணுங்க. தன்னோட வாழ்க்கை அழிய போறதுக்கு முன்னாடி ரோஜா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு எல்லாருமே கேளுங்க. பிளே பண்ணுங்க ப்ளீஸ். பரத், நான் ரோஜா பேசுறேன். நான் உங்க கூட பேசுறது ராஜாவை பத்தி நான் ஏதாவது விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, ராஜாவை பத்தி நீங்க சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க ராஜா கிட்ட பேசும்போது கோபியும் சூர்யாவும் லவ்ஸ்ங்கிற உண்மையை மட்டும் நீங்க ராஜா கிட்ட சொல்லிடாதீங்க. கோபிய கடத்தி வச்சிருக்கிறது ராஜாவா இருக்கலாங்கிறது என்னோட சந்தேகம். கோபியும் சூர்யாவும் லவ்ஸ்ங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். ராஜா அவனுக்கு இருக்கிற ஆத்திரத்துல கோபிய கொன்னாலும் கொன்னுடுவான். அதனாலதான் நான் சொல்றேன், ராஜா கிட்ட கோபி சூர்யா லவ் பத்தி எதுவுமே சொல்லிடாதீங்க. சொன்னீங்க கோபியும் சூர்யாவும் சேர்த்து வைக்கணுங்கிற நம்மளோட நோக்கமே கெட்டு போயிடும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க பரத், நான் இந்த விஷயத்துல உங்ககிட்ட உதவி கேக்குறதே காதலர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பா ரோஜா இதத்தான் ராஜா கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த அயோக்கிய ராஸ்கல் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே உங்ககிட்ட மாத்தி சொல்லிருக்கான். மாத்தி சொன்னது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரோஜாவையே மயக்கமாக்கி இருக்கான். தம் மாத்தி சொன்னது உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரோஜாவையே மயக்கமாக்கி இருக்கான். அவங்கள பேச விடாம வெண்டிலேட்டர்லி இப்ப வரைக்கும் போட்டு வச்சிருக்கான் பாருங்க. கரெக்ட், நானும் கோபியோட அம்மாவும் ரோஜாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு போனப்போ அங்க இருந்த மேல் நர்ஸ் எங்களை ரோஜாவை பார்க்க விடாம தடுத்தான். ராஜா சொல்லாம யாரையும் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னான். நாங்க சீஃப் டாக்டர் கிட்ட புகார் சொன்னோம், அவனை கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் அவன் ரோஜா வெண்டிலேட்டர்ல இருக்கிறதுனாலதான் பாக்குறதுக்கு அனுமதிக்கலன்னு மாத்தி சொன்னான். யார கேட்டு வெண்டிலேட்டர் போட்டேன்னு டாக்டர் திட்டினாரு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, இது எல்லாமே ராஜாவோட செட்டப் தாங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சா? எனக்கு கூட ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரோஜா வெண்டிலேட்டர்ல இருக்கும்போது என்கிட்ட அவ சைகையிலே பேசினா. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி இப்படி பண்ணா. அப்போ மைக் பிடிக்கிற மாதிரி இப்படி பண்ணா. கோபி சூர்யா மைக் பிடிச்சு பாடுறது கோபி தானே? கோபிய தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. கரெக்ட், நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. சம்பந்தமே கிடையாது. இவங்க ஸ்வேதா சொல்ற மாதிரி ஆஸ்பத்திரிக்குள்ளேயே அந்த ராஜா ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான். உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் ரோஜாவை எந்திரிக்கவே விட மாட்டான். தேவைப்பட்டா ரோஜாவை கொலை கூட செய்வான். அப்பேற்பட்ட கிரிமினல் இப்ப நான் என்ன செய்வேன்? எல்லாருமே ஏமாத்திட்டோமே. இங்க பாருங்க, அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்துங்க. எப்படிங்க கல்யாணத்தை நிறுத்தினா ராஜா என் தங்கச்சிய கொன்னிட மாட்டானா? சவாலான விஷயம் தான், ஆனா சமாளிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, உண்மை என்னங்கிறது இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஆதாரங்களையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க நாலு பேர் இருக்கீங்க, உங்க நாலு பேர்கிட்டயும் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை. ஒரு பொண்ண சாக விடாம காப்பாத்தணும், இன்னொரு பொண்ண ஒரு அயோக்கியம் கிட்ட வாழ்க்கை பற்றாம காப்பாத்தணும். என்னால நடமாட முடிஞ்சா நானே இதை செஞ்சிருப்பேன்.
அந்த ராஜாவை தூக்கிட்டு போய் சங்க அறுத்திருப்பேன். என்னால இப்போதைக்கு எந்திரிக்க கூட முடியாது. இங்க பாருங்க, ரோஜாவையும் சூர்யாவையும் பாதுகாக்க வேண்டியது இனிமே உங்களோட பொறுப்பு. நீங்க தான் அவங்கள பாதுகாக்கணும். என்ன செய்வீங்களோ தெரியாது, அவங்கள நீங்க பாதுகாத்துக்கோங்க ப்ளீஸ்.